ஒருவரை கழுதை என்று அழைப்பது ஒரு வகையில் முட்டாள் என அர்த்தமாகிறது ஆனால் உண்மையில் கழுதையைப் போல பலனளிக்கும் ஒரு விலங்கை பார்ப்பது கடினம் மனிதனுக்கு ஒரு சுமை தூக்கியாக பயன்படுவது மட்டுமின்றி கழுதைப்பாலில் கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் தாய்ப்பாலுக்கு நிகரானது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தனது ஆராய்ச்சியில் பல விலங்குகளின் பால் குறித்து மதிப்பிட்டுள்ளது இந்த மதிப்பீட்டின்படி பசுவின் பால் தொடர்பான ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு கழுதை மற்றும் குதிரை பாலில் உள்ள புரதம் மிகவும் சிறந்தது என்று அந்த அமைப்பு கூறுகிறது மேலும் இந்த பால் மனித பால் போன்றது இது குறைந்த புரதமும் கொழுப்பும் கொண்டது ஆனால் அதிக லாக்டோஸ் கொண்டது என்று அந்த அமைப்பு கூறுகிறது இது விரைவில் கெட்டுப்போகாது ஆனால் அதிலிருந்து பாலாடை கட்டி தயாரிக்க முடியாது என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு கழுதைப்பால் அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருந்து துறையில் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறது ஏனெனில் இது செல்களை குணப்படுத்துவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளையும் கொண்டுள்ளது என்ஆர்சிஇ முன்னாள் இயக்குநர் டாக்டர் முக்திசாதன் பாசு கூறுகையில் கழுதைப்பாலில் இரண்டு முக்கிய நன்மைகள் உள்ளன முதலில் இது தாய்ப்பால் போன்றது இரண்டாவதாக இதில் ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ரீஜெனரேட்டிங் காம்பவுண்ட்ஸ் உள்ளன இவை தோலுக்கு சத்துணவு அளிப்பதுடன் அதை மென்மையாக்கவும் உதவுகிறது என்று தெரிவித்தார் பண்டைய எகிப்தின் பெண் ஆட்சியாளரான கிளியோபாட்ரா தனது அழகை பராமரிக்க கழுதைப்பாலில் குளிப்பார் என்று கூறப்படுவதையும் நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும் இந்தியாவில் கழுதைப்பால் குறித்து இன்னும் நிறைய ஆராய்ச்சி செய்யப்படவில்லை எனவே இந்திய மக்களுக்கு அதன் நன்மைகள் பற்றி தெரியாது ஐரோப்பாவில் மக்கள் இதைப் பற்றி நிறைய அறிந்திருக்கிறார்கள் வேலை செய்யும் பெண்கள் தங்களின் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பேச்சுரைஸ் செய்யப்பட்ட கழுதைப்பால் பயன்படுத்துகின்றனர் இப்போது அமெரிக்கா கூட இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது இதில் லாக்டோஸ் வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் இ ஆகியவை உள்ளன கழுதைப்பாலிலிருந்து தயாரிக்கப்படும் சோப் கிரீம் மற்றும் மாய்சரிசருக்கு இன்று இந்தியாவில் நல்ல சந்தை உள்ளது பல பெண்கள் கழுதைப்பாலிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த தயாரிப்புகளை பயன்படுத்துகின்றனர் என்று டாக்டர் பாசு கூறுகிறார் ஆனால் கழுதைப்பாலிலிருந்து தற்போது இந்தியாவில் குறைந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என டாக்டர் பாசு தெரிவித்தார் ஆனால் இது அதிகரிக்கும்போது கழுதைப்பால் பற்றாக்குறை ஏற்படும் ஏனெனில் இந்தியாவில் கழுதைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது என்ஆர்சிஇ நிறுவனம் நிறுவனம் கழுதைப்பால் பண்ணைக்காக குஜராத்திலிருந்து ஹிலாரி என கழுதைகளை கொண்டு வருகிறது இந்தியாவில் கழுதைகளின் இனங்கள் குறித்து இதுபோன்ற பணிகள் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்று ஆனந்த் வேளாண் பல்கலைக்கழகத்தின் விலங்கு மரபியல் மற்றும் இனப்பெருக்கத் துறையின் தலைவர் பேராசிரியர் டி என் ராங் கூறுகிறார் இந்தியாவில் கழுதைகளில் ஸ்பிட்டி இனம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது இப்போது ஜாம்நகர் மற்றும் குஜராத்தின் துவாரகாவில் காணப்படும் ஹராலி இனத்தின் கழுதைகளும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இந்த வகை கழுதை பொதுவான கழுதைகளை விட சற்று உயரமாகவும் குதிரைகளை விட சற்று சிறியதாகவும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் இப்போது வரை இந்தியாவில் தெருக்களில் சுற்றித் திரியும் கழுதைகளின் இனம் அடையாளம் காணப்படவில்லை ஆனால் இப்போது இரண்டு இனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இது ஒரு நல்ல விஷயம் கழுதைகளை சரியாக கவனிக்காமல் அதிக வேலைகள் வாங்கினால் அதனால் பால் கொடுக்க முடியாது ஒரு கழுதை ஒரு நாளில் அதிகபட்சம் அரை லிட்டர் பாலை கொடுக்கிறது ஒவ்வொரு கழுதை கொடுக்கக்கூடிய பாலின் அளவு அதன் பராமரிப்பு முறைக்கு ஏற்ப குறையலாம் என்கிறார் பேராசிரியர் ராங் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருப்பதைப் போல இந்தியாவில் பெரிய அளவில் கழுதைப்பால் விற்பனையாவதில்லை இந்தியாவில் இப்போதுதான் கழுதைப்பால் விற்பனை தொடங்கியுள்ளது கழுதைப்பால் நிச்சயமாக விலை அதிகம்தான் ஆனால் அது லிட்டருக்கு ரூபாய் ஏழாயிரம் வரையெல்லாம் விற்கப்படுவதில்லை என பேராசிரியர் ராங் கூறுகிறார் தமிழ்நாடு கேரளா மற்றும் குஜராத்தில் ஒரு சிலரே பண்ணையில் கழுதைகளை வளர்க்கின்றனர் அதன் கொள்முதல் பெரும்பாலும் ஆன்லைனில்தான் நடக்கிறது சலீம் அப்துல் லத்தீப் தாதன் மும்பையிலிருந்து வெரி ரேர் ஆன்லைன் டாட் காம் என்ற வலைதளத்தை நடத்தி வருகிறார் இது ஒட்டகம் செம்மறியாடு மாடு மற்றும் கழுதைப்பால் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் நெய் மற்றும் பால் பவுடர் ஆகியவற்றை ஆன்லைனில் விற்பனை செய்கிறது கழுதைப்பாலின் விலை நிர்ணயிக்கப்படுவதில்லை அது பண்ணை மூலமாகவும் வருவதில்லை கிராமத்தில் உள்ள எங்கள் மக்களின் மூலம் இந்த பாலைப் பெறுகிறோம் பெரும்பாலான மக்கள் இந்த பாலை மருந்துகள் மற்றும் அழகு சாதனப் பொருட்களுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் தொலைவில் உள்ள ஒருவருக்கு இதை அனுப்பும் போதுதான் லிட்டருக்கு ரூபாய் ஏழாயிரம் விலையாக இருக்க முடியும் ஏனெனில் இது விரைவாக கெட்டுவிடும் அதுவே மும்பையிலேயே உடனுக்குடன் வாங்கினால் லிட்டர் ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு கிடைக்கும் என்று சலீம் கூறுகிறார் சோப்பு மற்றும் அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பு தவிர வயிற்றில் உள்ள பாக்டீரியா தொற்றுகளுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார் பாலின் விலை லிட்டருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் நிலையில் கழுதைகளின் எண்ணிக்கை வெறும் ஒரு லட்சமாக குறைந்துள்ளது கழுதைகள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் வேளையில் அவற்றின் பாலுக்கான தேவை அதிகரித்துள்ளது இதனால் தான் அதன் விலை உயரும் நிலை உள்ளது ஆனால் தற்போது பிபிசி ஹிந்தியின் செக் தகவலில் பாலின் விலை இன்னும் லிட்டருக்கு ரூபாய் ஏழாயிரமாக உயரவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது